விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே மாடு மேய்க்க சென்ற 55 வயது பெண் உடலில் பலத்த காயங்களுடன் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த நிலையில் கொலையாளிகளை கைது செய்யக்கோரி அவரது உறவினர்கள் சடலத்தை சாலையில் வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜனார்த்தனன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜனார்த்தனன், விவரங்கள். வணக்கம் சிவா. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே உள்ள மூதாட்டியில் அவர்கள் அடித்து கொலை செய்திருக்கிறார்கள் கூறி அவர்கள் உறவினர்கள் திருப்பூர் மற்றும் கடலூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் உடலை வைத்து அதனால் கடும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதாவது நேற்று காலை 11 மணி அளவில் மூதாட்டி மாடு வைக்க சென்றதாக கூறப்பட்ட நிலையில் மீண்டும் அவர் வீடு திரும்பவில்லை என்பதால் அவரது உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் தேடி பார்த்தனர். உடல் அவரை நேற்று முழுவதும் காணவில்லை. இன்று அதிகாலையில் அவர் மாடு மேய்க்க சென்ற இடத்தில் சென்று பார்த்தபோது ரத்த காயங்களும் உடல் கிடந்துள்ளது. உடலை அப்படியே தூக்கி கொண்டு வந்து சாயில் வைத்து சம்பந்தப்பட்ட நபர்கள் மருந்தவர்களை யாரும் அடித்து கொலை செய்வதாக கூறி கைது செய்ய வலியுறுத்தி கடும் பாலியல் ஈடுபட்டதால் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் இருந்த விழுப்புரம் டிஎஸ்பி பிரதேச தலைமையிலான போலீசார் பேச்சுவார்த்தை ஈடுபட்டனர். இதனால் உடலை வாங்க மறுத்து மீண்டும் சாலையில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சிவா, விவரங்களுக்கு நன்றி ஜனார்த்தனன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.